இந்த ஜக்காத்தை கொடுக்க விரும்புபவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஜக்காத்தை பற்றி தெரியாதவர்கள் இன்று புதிதாக ஜக்காத் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜக்காத்து சதக்கா சதக்கத்துல் ஃபித்ரா என்ற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது, அதை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத் என்பது தர்மத்திற்கு பயன்படுத்தப்பட்டாலும் டெக்னிக்கலாக ஜக்காத் என்ற வார்த்தை ஒரு ஒவ்வொரு முஸ்லீமும் பருவ வயதை அடைந்து தான் சுயமாக சம்பாதித்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை அடைந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்தின் அளவு அவருக்கு வந்து சொத்து வரும்போது கொடுக்க கடமையாகிறது. அதை பற்றி நான் நிசாப் என்பதை பற்றி நான் விளக்கம் சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பதாக இப்போ ஜக்காத் ஆரம்பமாக ஒரு முஸ்லீம் பருவ வயது அடைந்தவர் புத்தி சுவாதீனம் உள்ளவர் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார், அவரிடம் ஒரு காலகட்டத்தில் அவருடைய குடியிருக்கும் வீடு, அவர் பயணம் செய்யும் வாகனம், அவர் தட்டுமுட்டு சாமான்கள் அல்லது அவருக்கு பிள்ளைகள் மனைவிமார்கள் தொடர்ந்து அணிந்திருக்கக்கூடிய நகைகள் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு 85 கிராம் அல்லது 86 கிராம் கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க ரெண்டு மாதிரி அந்த அளவு உபரியாக அவரிடம் பணமாகவோ ஸ்டாக்காகவோ அல்லது தங்கமாகவோ வெள்ளியாகவோ சேர்ந்து விட்டால் அப்போதிருந்து ஹிஜிரி ஆண்டு 355 நாட்கள் எஸ்டிமேட்டாக அந்த பூர்த்தியாகும் வரை தொடர்ந்து அந்த செல்வம் அவரிடம் இருக்க வேண்டும். அந்த 86 கிராமுக்கு மேலே இருந்துட்டு வரணும் தொடர்ந்து. அப்படி பூர்த்தி ஆகிட்டால் அந்த ஹிஜிரி ஆண்டு தான் கணக்கு, ஒளி ஆங்கில ஆண்டு கிடையாது. சில பேர் இன்கம் டேக்ஸ் கொடுக்குற மாதிரி ஆங்கில ஆண்டு எடுத்துக்கொள்கிறாங்க, அந்த ஹிஜிரி ஆண்டை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது பரவலாக ரமலான் தான் கொடுக்குறாங்க, பரவாயில்ல ரமலான்லேருந்தே தொடங்கட்டும், ஏதாவது நல்ல காரியம் எப்போ தொடங்க வேண்டும் இல்லையா, ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. ரமலானில் அதிகமாக நன்மை பெற்று தந்தாலும் உங்களுடைய நிசா பூர்த்தியாகிவிட்டால் ஒரு ஹிஜ்ரி ஆண்டுக்குள் முடி நிறைவடையும் போது கணக்கிட்டு தர வேண்டும். இது முதலாவதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. அப்படி சீரியஸாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாரானால் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், முதல்ல ஒன்றுமே கிடையாது, ஒரு நோட்டு ஒரு பென்சில் எடுக்க வேண்டியது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி ஸ்டாக் கூட்ஸு கேட்டில்ஸு இது நம்ம விளை நிலங்கள் இருந்து விளைஞ்சு வர்றது இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாம் எடுத்து ஒரு கணக்கு போடணும். ஒன்று நான் குடியிருக்கிற வீடு அதில் கொண்டு வரக்கூடாது, நான் சொன்ன மாதிரி அணியக்கூடிய ஆடைகள் தட்டுமுட்டு சாமான்கள் ஆபரணங்கள். இப்போ சொல்லுவாங்க ஹனபி ஸ்கூல் ஆஃப் தாட் பிரகாரம் எல்லா நகைக்கும் கொடுக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், அது அப்படி இருக்கட்டும், அதில் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஷாஃபி ஸ்கூல் ஆஃப் தாட்டில் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அணிந்திருக்க கொடுக்க வேண்டியதில்லைண்டு. இப்போ நவீன காலத்தில் உள்ள அறிஞர்கள் இரண்டையும் ஒப்பீடு செய்து ஒன்றை சொல்கிறார்கள். அது எப்படின்னு சொன்னாக்க, தொடர்ந்து ஒருவர் அணிகிறார் நகை, எத்தனை பவுன் அணிவாங்க, 2 பவுனோ 3 பவுனோ 5 பவுனோ 10 பவுனோ அணிவாங்க. யாரும் 100 பவுன் அணித்துக்கொண்டு அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு அலையிறதில்லை, அவங்களுக்கு கழுத்து வலி வந்துடும். ஆக இந்த விஷயத்தை பைபாஸ் பண்ணுவதற்காக சில பேர் கலட்டி வச்சுட்டு அந்த நேரத்தில் சில நகையை போட்டுக்கிறது இதெல்லாம் விளையாட்டு போல இருக்குது. இதுக்கு தான் மார்க் அறிஞர்கள் இப்போ சொல்கிறாங்க தெளிவாக, தொடர்ந்து எதை அணிகிறீர்களோ 4 பவுன் அணிகிறீங்களா அதை விட்டுருங்க, மீதி லாக்கரில் வச்சுருக்கிறீங்களா பெட்டியில் வச்சுருக்கிறீங்களா அதெல்லாம் கணக்கில் எடுத்து போடுங்க. இதெல்லாம் எடுத்து போட்டு இந்த வரிசைப்படுத்தி உங்கள்கிட்ட உள்ள பொருள்களை பிற வரிசைப்படுத்தி கூட்டி நான் சொன்ன மாதிரி கடனை கழித்து விட்டு அந்த நெட்டாக உங்கள்கிட்ட உள்ள செல்வம் இருக்குல்ல அதுக்கு 2.5%. சாதாரணமாக இப்போ ஆடு மாடு நில புலன்கள் அல்லது மழை பெய்து கிடைக்கக்கூடியது மழை பெய்யாமல் கிடைக்கக்கூடியது அல்லது உங்களுக்கு பூமி கடையிலிருந்து கிடைக்கக்கூடிய புதையல் இப்படிலாம் இருக்குது. ஆனால் இப்போ பெரும்பாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா கையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நகைகளுக்கு செல்வத்துக்கு எப்படி கொடுக்கறது. ஒரு சீரியஸ் டிசிஷனுக்கு வந்துடும், தொழுகை மாதிரியே இந்த ஜக்காத் இருப்பது என்பதை உணர்ந்து கொண்ட ஒருவர் என்ன செய்வார்னா நோட் எடுத்து எழுத ஆரம்பிப்பார்.